ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஏஎம் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 நிமிஷத்துல ஆரோக்கியமான அண்ட் சுவையான கேழ்வரகு வெஜிடபிள் சூப் செய்யறது எப்படி அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் நம்மளோட லைஃப் ஸ்டைல பாத்தீங்கன்னா, நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அண்ட் வந்து நிறைய நம்மளோட எல்டர்ஸ்க்குலாம் வந்து டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்றதுனால அரிசியை நிறைய அவாய்ட் பண்ணிட்டு கோதுமை அந்த மாதிரி உணவு பழக்கத்துக்கு மாறிட்டு இருக்கோம். கோதுமையில பாத்தீங்கன்னா குளூட்டன், அதாவது க்ளூ பசைத்தன்மையுள்ள ஒரு பொருள் இருக்கு. ஸோ அது வந்து சாப்பிடும்போது ரெகுலரா நம்மளுக்கு வந்து டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வரும், மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வருதுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்மளோட பாரம்பரிய உணவு, நம்மளோட முன்னோர்கள், நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த கேழ்வரகு மாவு, அதை வந்து நீங்க தினமும் உங்களோட உணவுல சேர்த்துக்கோங்க. இது உங்களோட உடம்புக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவுமே ஹெல்தியானதுங்க. அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இங்கே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ராகி கேழ்வரகு சூப் செய்யறதுக்கு, வெஜிடபிள் சூப் செய்யறதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அண்ட் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இது ரொம்பவுமே சிம்பிளான டிஷ்ஷுங்க, சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஓகே, எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கோங்க அண்ட் கொஞ்சம் 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. கடுகு சீரகம் ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் பச்சை மிளகாய் கம்மியாக போட்டுக்கோங்க. பெரியவங்க சாப்பிடணும், நல்லா ஸ்பைஸியாக டேஸ்டியாக சாப்பிடணும்னா, கொஞ்சம் காரசாரமாக வேணும்னா கொஞ்சம் பச்சை மிளகாய் நிறைய போட்டுக்கோங்க. நல்லா வதங்கி முடிச்சதுக்கப்புறம் என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ, நான் வந்து இங்கே நல்லா கேரட்டை துருவி வச்சுருக்கேன் அண்ட் பீன்ஸ் வந்து நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. இல்லை வேறு என்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு வேணுமோ, காலிஃப்ளவர் இல்லை பீஸ் பட்டாணி கேப்சிகம் எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், நீங்கள் இதில் போட்டு நல்லா வதக்கிட்டு. அண்ட் எனக்கு மஷ்ரூம் பிடிக்கும், அதனால நான் கொஞ்சம் மஷ்ரூம் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் குட்டியாக, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அண்ட் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நல்லா காய்கறிகள் வேகட்டும். ஆக்சுவலி சூப்புக்கு முக்கியமானதே பார்த்தீங்கன்னா, கரெக்டான அளவு காரம் கரெக்டான அளவு உப்பு போட்டு சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக ஃபேன்டாஸ்டிக்காக வருங்க. ஓகேங்க, இப்போ நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் 2 ஸ்பூன் கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் ஆல்ரெடி அரைச்சி வச்சது அதில் தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. நார்மலாக நீங்கள் வந்து பச்சை தண்ணி ஊற்றினாலே போதும், சுடு தண்ணி ஊற்ற தேவையில்லை. நல்லா அதில் எதுவும் பொடி பொடியாக கட்டியாக இல்லாத அளவு கலந்து விட்டுக்கோங்க. ஸோ அதை எடுத்து அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொதிச்சு வந்துருச்சு, அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் இப்போ நீங்கள் ராகி எடுத்து ஊற்றினவுன்னு அது கொஞ்சம் நேரம் வேகணும், கொஞ்சம் கொதிக்க விட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அவ்வளோதாங்க, நல்லா கொதிச்சு வந்துருச்சு, சூப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கால்சியம் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து ரொம்பவுமே ஹெல்தியான உணவு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் டு அவர் இமயம் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.